மின்னல் டிவியின் கல்விக்கூட நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றது. ஆம் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி காபூத சாதாரண தரத்தின் இஸ்லாம் பாடமாக அமையவிருக்கிறது. அதாவது தரம் பத்தின் 24 அலகில் காணப்படக்கூடிய அந்த உழைப்பின் சேவை தொழில் தொடர்பாக இன்றைய பாடம் அமையவிருக்கிறது. மாணவர்களே, இது போன்ற பயன்மிக்க கல்வி வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை ஆகிறதால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக தொடர்ந்து இது போன்ற பயன்மிக்க வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து வீடியோக்கு வருகின்றோம். ஆம் மாணவர்களே, உழைப்பில் சேவை தொழில் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிறது. சேவை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு சேவையை வழங்கி அதன் மூலமாக அவர் ஒரு கூலியை பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்முறையைத்தான் சேவை தொழில் என்று நாங்கள் சொல்வோம். இந்த சேவை தொழிலை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஆற்றல், அதாவது ஸ்கில் என்று நாங்கள் சொல்வோம், ஆற்றலையும் அதே போன்று தன்னுடைய நேரத்தினையும் தன்னுடைய சிரமம் என்பதனையும் அவன் அதிகமாக செலவிடுவதன் காரணமாக, மூலதனம் இடுவதன் காரணமாக, அதன் மூலமாக பெறக்கூடிய வருமானத்தை இஸ்லாம் ஹலாலாக கருதுகின்றது. அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப வெவ்வேறு விதமான சேவைகளை வழங்கி அதற்கேற்ப கூலியை வருமானத்தை பெறுவதனைத்தான் இதை இந்த சேவை தொழில் குறிக்கிறது. அதனை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. மாணவர்களே, பொதுவாக இந்த சேவை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இரண்டு வகையாக அது பிரிகிறது. முதலாவதாகத்தான் ஒரு மனிதன் அவனுடைய புலமையின் அடிப்படையில் புலமை சார்ந்த சேவையை செய்கின்றான். அந்த புலமை சார்ந்த சேவை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது உதாரணமாகத்தான் கற்பித்தலோடு தொடர்பான சேவையாக இருக்கலாம், அல்லது தாதியர் சேவையாக இருக்கலாம், இழுகிதர் சேவையாக இருக்கலாம், காலி என்று சொல்கின்ற நீதிபதியோடு சம்பந்தமான சேவையாக இருக்கலாம், அல்லது பொறியியலோடு தொடர்பான சேவையாக இருக்கலாம். இப்படியான அவனுடைய ஸ்கில், அவனுடைய புலமையோடு தொடர்பான சேவையை முதலாவது தரமாக இருக்கலாம் சேவையாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இரண்டாவது வகையாகத்தான் உடல் உழைப்பு சார்ந்த சேவை இருக்கிறது. அதாவது சிற்றூழிய தொழிலாக இருக்கலாம், அல்லது காரியாலய உத்தியோகத்தராக இருக்கலாம், அல்லது காவல், நாங்கள் இந்த நாட்டிலே சேவை புரியக்கூடிய முப்படையினர் சொல்வோம், போலீஸ் தரப்பாக இருக்கலாம், அல்லது ஏனைய அந்த பாதுகாப்பு படையினரை பொறுத்தவரையில் இவர்களும் இந்த சேவை தொழிலில் உள்வாங்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக பொதுவாக இந்த சேவை தொழிலை பொறுத்தவரையில் சில சேவை தொழில்கள் சமூக அந்தஸ்தில் கூடியனவாக இருக்கிறது, அதிக ஊதியத்தை பெற்றுத்தரக்கூடியவனாக இருக்கும். இன்னும் சில சேவை தொழில்களை பொறுத்தவரையில் அந்த உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் தரக்கூடியதாக கருத முடியாத சில தொழில்களும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அந்தஸ்தை அளவிடுவதற்குரிய ஒன்றாக இந்த சேவை தொழிலை இஸ்லாம் கருதவில்லை. அவன் செய்யக்கூடிய தொழில் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதனையும் அவன் செய்கின்றவனையும் இஸ்லாம் முழுமையாக மதிக்கிறது. தவிர அவன் செய்யக்கூடிய அந்த சேவையை, சேவை தொழிலை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை இஸ்லாம் கணிப்பதில்லை என்பதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை படிக்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாகத்தான் ஒரு மனிதன் அவன் வீட்டிலே இருந்து கொண்டு பிச்சை கேட்பதை விடவும் அவன் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதனை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றவன் அல்லாஹ்விடத்தில் ஏற்றமானவன் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸினூடாக சொல்லுகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து மிக்கவனாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் விசேடமான சில ஆற்றல்களை பெற்றவனாகத்தான் துலகத்திலே பிறக்கின்றான். அவன் தன்னுடைய ஆற்றலை இனங்கண்டு, எது தன்னுடைய திறமைக்கு ஆற்றலுக்கு மிக்க தொழில் என்று இனங்கண்டு அதற்கு ஏற்ப தொழில் செய்வதனைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய ஊதியம் என்பவற்றுக்கு எந்த வகையிலுமே பொருத்தமில்லாத ஒரு சேவையை அவன் தெரிவு செய்வதை இஸ்லாம் கண்டிக்கிறது. உதாரணமாக இந்த நாட்டிலே நல்ல பெறுமதியான அந்தஸ்தை, நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு தொழிலை விட்டு எந்த வகையிலும் அவனுடைய அந்தஸ்துக்கு பொருத்தமில்லாத ஒரு தொழிலை வெளிநாட்டுக்கு சென்று அந்த பணத்துக்காக அவன் மேற்கொள்கிறான் என்று சொன்னால் இஸ்லாம் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. மாணவர்களே, இந்த சேவை தொழில் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து ஒரு வினா உங்களிடத்திலே கேட்கப்பட வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சேவை தொழில் என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கிறது.
எனவேதான் பொருத்தம் இல்லாத தகுதியற்றவர்களுக்கு இந்த சேவை தொழிலை வழங்குவதை அதனை பெற்றுக்கொள்வதனை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒருமுறை அபூதர் அல் கஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து எனக்கும் ஒரு பிரதேசத்தின் பொறுப்பை தாருங்களேன், அதாவது தஸ்தாமினி யா ரசூலுல்லாஹ், எனக்கும் ஒரு பிரதேசத்தினுடைய பொறுப்பை தரமாட்டீர்களா என்று கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புஜத்தை தட்டி கொடுத்து முதுகை தட்டி கொடுத்து சொல்லுகின்றார்கள், அபூதரே நீங்கள் பலவீனமானவர், இதுவோ மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கிறது, இதனை சுமந்து அதனை சரியாத முறையில் செய்யாதவர்களுக்கு இது மிகப்பெரும் கவலையாகவும் கைசேதமாகவும் தான் மறுமையிலே அமையும், எனவே நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் அந்த சொல்லிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்ததிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சேவை தொழில் என்று சொல்லுகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எச்சரித்திருக்கின்றார்கள், அந்த நீதிபதி பொறுப்பிலே இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அமானிதம், எனவேதான் மூன்று நீதிபதிகள், அந்த மூன்று பேரில் ஒருவர் தான் சுவர்க்கம் செல்லவிருக்கிறார், இரண்டு பேர்கள் நரகம் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். உண்மையை விளங்கி அந்த உண்மையின்படி தீர்ப்பு வழங்கியவர் அவர் சுவர்க்கம் செல்லக்கூடியவர். அதே நேரத்தில் உண்மையை விளங்கி அதற்கு மாற்றமாக தீர்ப்பு சொல்லக்கூடியவரும் அறிவில்லாமல் தீர்ப்பு சொல்லக்கூடியவரும் நரகத்திலே இருப்பார்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீதிபதி பொறுப்பு என்பதும் அந்த சேவையும் ஒரு அமானிதம் என்ற கருத்தை தான் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அமானிதம் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது நரகத்துக்கு செல்லக்கூடிய வழியை தேடித்தரும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொதுவாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் பலருக்கும் வித்தியாசமான பல ஆற்றல்களை திறமைகளை வழங்கியிருக்கின்றான். அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான அந்த உழைப்பு முயற்சியினை தேடி பெற்றுக்கொள்வதுதான் விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய அருளை அவன் துஷ்பிரயோகம் செய்கின்றான், அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய அருளை அவன் துஷ்பிரயோகம் செய்கின்றான் என்பதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டும். ஏனைய தொழில்களைப் போல இந்த சேவை தொழில் பார்க்க முடியாது என்று சொன்னால், இந்த சேவை தொழிலை பொறுத்தவரையில் ஒரு ஊதியத்தை பெற்று அதற்கு பிரதியீடாக பெறுகின்ற ஒரு வருமானத்தை இலக்காக கொண்டதுதான் சேவை தொழில் என்ற வகைதான். ஏனைய வியாபாரம் அல்லது கைத்தொழில் ஏனைய அந்த உழைப்பு முயற்சிகளை விடவும் இது முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இந்த சேவை தொழில் காணப்படுகிறது. சேவை தொழில் இன்று உலகத்திலே பல இடங்களிலும், அதாவது எல்லா பிரதேசங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியில் முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒன்றாக இந்த சேவை தொழில் காணப்படுகிறது. சேவை தொழிலாளிகள் எல்லோரும் கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கருதுகின்றது. அவர்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அவர்களுக்கு தேவையான அளவு கொடுப்பனவுகள் கொடுப்பதாக இருக்கலாம், அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் வழங்கப்படுவதாக இருக்கலாம், இதனை மிக கவனமாக வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த வியர்வை காய்வதற்கு முன் அந்த தொழிலாளிக்குரிய ஊதியத்தை கூலியை கொடுத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் அடிப்படையிலே தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சேவை தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்குரிய ஊதியம் அந்த சேவைக்கேற்றாற்போல் வழங்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய உரிமைகளும் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதனைத்தான் இந்த ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. சேவை தொழிலாளியினுடைய உரிமைகளுக்கு இஸ்லாம் உத்தரவாதம் வழங்குவது போல அவர்கள் மீது இருக்கின்ற கடமைகள் பற்றியும் அதிகமாக பேசியிருக்கிறது. எனவேதான் தாங்கள் பெறக்கூடிய ஊதியத்துக்கு தகுந்த சேவையை அவர் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கருதுகின்றது. அவர்கள் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அந்த அமானிதத்துக்கு மாற்றமாக ஏமாற்றியார்கள் என்று சொன்னால், உதாரணமாக ஆசிரியர் சேவை என்பது மிக முக்கியமான ஒரு சேவை, மாதாந்தம் ஊதியம் பெறுகின்ற போது அந்த ஊதியத்துக்கேற்ற அந்த அவர்களுடைய சேவை இடம்பெறுவது கடமை. அதிபர் என்பது அவர் மாதா மாதம் ஊதியம் பெறக்கூடிய ஒரு தொழில், அவர் அந்த ஊதியத்தை பெறுவதற்கு ஏற்ப அவருடைய அந்த செயற்பாடுகள் அவருடைய தொழில் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இஸ்லாம் இது தொடர்பாகத்தான் அவருடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக அல் குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. உதாரணமாகத்தான் மனிதர்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்பு கூறினால்
பாரபட்சமின்றி நீதியாகவே தீர்ப்பளிக்குமாறு நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். ஃபைதா ஹக்கம்து ஃபஹ்கமு பில்அத்ல், நீங்கள் நீதியாக தீர்ப்பு வழங்கல். ஊதியம் சம்பளம் அதிகமாக தரப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சேவை தொழிலாளி தான் வழங்கக்கூடிய சேவையில் குறைவு செய்வதன் மூலமாக அல்லாஹனுடைய சாபத்தை தான் பெற்றுக்கொள்கின்றான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாகத்தான் வைத்திய சேவை என்பது அதிகமாக ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் தொழிலுக்குரிய நேரத்தை அவர்கள் சொந்த மருந்தகங்களில் கழிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஆசிரியர்களாக இருக்கலாம், அதிபர்களாக இருக்கலாம், ஏனைய தொழில் நிமித்தம் ஈடுபடுகின்ற சேவையில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த அமானிதம் பெறுகின்ற ஊதியத்துக்கு ஏற்ப அந்த தொழிலை மேற்கொள்ளாத போது அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக அல்லாஹுடைய சாபத்தை நரக நெருப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு சேவை தொழிலில் ஈடுபடுகின்றவர்களும் அந்த சேவை தொழில் என்பது ஒரு அமானுதமாக கருதி அதில் நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் தனது சேவை தொழிலை ஒரு வணக்கமாக ஒரு இபாதாவாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் கருதுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த சேவை தொழில் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து 5 புள்ளிக்குரிய வினாவாக உங்களிடம் வினா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை மிகச்சரியாக புரிந்து விடையளித்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷேக் MS ரியாஸ் மொஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.